அன்புக்குரியவர்களே குடும்ப ஜெப சிகர மையம் தோமையார் மலை இலிருந்து உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புக்குரியவர்களே இன்று உங்களோடு சிந்திப்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோவான் அதிகாரம் 8 இறைவார்த்தை 12 இயேசு இவ்வாறாக சொல்கிறார் நானே உலகின் ஒளி என்னை பின்தொடர்கிறவர்கள் இருளில் நடக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார் அன்புக்குரியவர்களே இதோ இந்த உலகத்தில் ஒளி இருக்கிறது இருளும் இருக்கிறது அன்புக்குரியவர்களே நாம் ஆதியாகமத்திலே நாம் படிக்கிற போது கடவுள் உலகத்தை படைத்த போது அவர் சொன்னார் ஒளி உண்டாகட்டும் என்று சொன்னார் அப்போது அங்கே ஒளி உண்டானது அப்படி என்றால் ஏற்கனவே அங்கே இருள் இருந்தது ஆகவே அந்த ஒளி உண்டாகுக என்று சொன்னபோது அந்த இருளில் அந்த ஒளி உண்டானது அப்போது அந்த ஒளி தென்பட்டது ஆகவே ஏற்கனவே இருள் இருக்கிறது ஆகவே அந்த இருளை எதிர்த்து நாம் போராட தேவையில்லை அந்த இருளை நாம் வெல்ல தேவையில்லை ஒளி வருகிற போது அந்த இருள் தானாகவே அகன்று போகும் ஆகவே இயேசு சொன்னார் நானே ஒளி என்னை பின்தொடர்கிறவர்கள் இருளில் நடக்க மாட்டார்கள் என்று ஆகவே நாம் இயேசு என்ற ஒளி யோடு நாம் இணைகிற போது இல்லது அவரே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அழைக்கிற போது when we invite Jesus the light in our life then the darkness disappears அதே போல இந்த உலகத்திலே இறையாட்சி இருக்கிறது இருளின் ஆட்சியும் இருக்கிறது ஆகவே இருளின் ஆட்சியாளன் தீயவன் கடவுள் இருக்கிறார் தீயவன் இருக்கிறார் ஆகவே நாம் இந்த இருளின் ஆட்சியாளனை கண்டும் நாம் பயப்பட தேவையில்லை என்றால் ஏற்கனவே நாம் ஒரு இயேசுனுடைய மூன்று வெற்றியை குறித்து நான் ஏற்கனவே நாம் சிந்தித்தோம் பாலைவனத்திலே இயேசு சாத்தானை வென்றார் இயேசுவுக்காக அவருக்காக அவர் பெற்றுக்கொண்ட வெற்றி சிலுவையிலே இயேசு சாத்தானை வென்றார் நமக்காக அவர் பெற்று தந்த வெற்றி மூன்றாவதாக 2 கொரிந்தியர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 14 நாம் வாசிக்கின்ற போது கடவுளோடு இணைந்திருக்கிறவர்களை இதோ கடவுளை வெற்றி பவனியிலே நாம் பங்கு பெறுகின்றோம் ஆகவே ஒளி என்ற இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கிற போது ஆகவே நாம் அந்த இருளின் ஆட்சியாளனை கண்டு சாத்தானை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை என்றால் இயேசுவோடு நாம் இருக்கிற போது அவன் தோற்று போவான் நம் மூலமாக இயேசு நம்மோடு இருப்பதனால் நம் மூலமாக தீயவனால் நம்மை எதுவும் செய்ய முடியாது ஆகவே அன்புக்குரியவர்களே நாம் இருளை கண்டு பயப்பட தேவையில்லை இருளின் ஆட்சியாளனை கண்டு பயப்பட தேவையில்லை இந்த இருளின் ஆட்சியாளன் கொண்டு வருகிற எல்லா வகையான பாவங்களை கண்டும் நோய்களை கண்டும் மரணத்தை கண்டும் நாம் பயப்பட தேவையில்லை ஆகவே என்றால் ஒளியாகிய இயேசு நம்மோடு இருக்கிறார் ஆகவே ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே இதோ ஒளியாகிய இயேசுவே எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பதினால் நாங்கள் எதை குறித்தும் கலங்குவதில்லை ஆண்டவரே நாங்கள் பயப்படுவதில்லை ஆண்டவரே there is no anxiety there is no fear because you are with us நீர் ஒளியாக இருக்கிறீர் ஆண்டவரே இருளின் எல்லா காரியங்களும் ஆண்டவரே இருளின் நிலைபாடுகள் அனைத்தையும் நீர் முறியடிக்கிறவராக எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆகவே ஆண்டவரே நாங்கள் எதை குறித்தும் நாங்கள் கலங்கவில்லை பயப்படவில்லை ஆண்டவரே நீங்கள் தீநடுவே நடந்தாலும் நீங்கள் சுட்டரிக்கப்படுவதில்லை ஆழ்கடலே நடந்தாலும் நீங்கள் மூழ்கி போவதில்லை என்று ஆண்டவரே நீர் சொன்னீர் ஆண்டவரே ஆகவே இந்த இருளின் காரியங்கள் எங்களை சூழ்ந்தாலும் இருளின் சூழ்நிலைகளில் நாங்கள் வாழ்ந்தாலும் இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் ஆண்டவரே நடந்தாலும் இதோ ஒளியாகிய நீர் எங்களோடு இருப்பதினால் இந்த சூழ்நிலைகள் எங்கள் ஒன்றும் செய்ய முடியாது இந்த தீங்குகள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது எங்களை நீரை பாதுகாத்துக் கொள்ளுகிறேன் உம்முடைய அரவணைப்பில் எங்களை வைத்துக் கொள்ளுகிறேன் ஆகவே ஆண்டவரே நன்றி கூறுகின்றோம் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜெபங்களை கேள் அன்பு ஆண்டவரே ஆமேன்